கம் இயர் சொவி. உங்களால் குறிப்பாக சொல்லப்போனால் ஆனந்தவுடன் வாசிப்பு தளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாசக தளத்திலும் தன்னுடைய பெயரை எப்பொழுதும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு மறக்கவியலாத மறுக்கவியலாத ஒரு அற்புதமான அழகியல் சொல்லாடல் கொண்ட ஒரு நல்ல கவிஞர் சொவி. அவரை இந்த நிகழ் கலை இலக்கிய மேடை அடையாளப்படுத்துவதோ அல்லது அவருடைய படைப்புகளை கொண்டாடுவதோ மனமகிழ்ச்சி மிகுந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அவருடைய கடலை தேடும் மலைத்துளி என்கிற தொகுப்பை பேச இருக்கிற, இன்னும் சொல்ல போனால் கொண்டாட இருக்கிற அண்ணன் போகிற இடங்களிலெல்லாம் செவ்வியினுடைய கவிதைகளை மு மேத்தாவிற்கு அப்புறம், மீராவிற்கு அப்புறம், இன்னும் சொல்லப்போனால் அப்துல் ரஹ்மானுக்கு அப்புறம் அதிகமாக அவர் கோடிட்டு காட்டக்கூடிய கவிஞர்களில் மிக முக்கியமாக செவ்வி இருக்கிறார். அந்த வகையில் நம்மளது இந்த ஆய்வரங்க கூட்டத்தை ஒரு அற்புதமான கவிதைகளை அணுகக்கூடிய கவிஞனை கொண்டாடக்கூடிய ஒரு தளத்திலிருந்து துவங்கலாம் என்று இருக்கிறேன். உங்கள் பலத்த கரகோஷங்களின் நடுவே கவிஞர் தங்கமூர்த்தி அவர்களை மேடை கலைக்கிறேன். எல்லோருக்கும் அன்பு நிறைந்த வணக்கத்தை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ் வெளி புதிது என்கிற இந்த அரங்கம் புதுக்கோட்டையில் தீவிரமான இலக்கிய சூழலில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றாலும் கூட நான் பங்கேற்கிற முதல் நிகழ் கூட்டம் என்பதில் நான் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அடைகிறேன். தளபதி படத்தில் ரஜினிகாந்த் அறிமுகப்படுத்துவார் மம்முட்டி, அது மாதிரி நான் சூர்யா சுரேஷை அறிமுகப்படுத்துகிறேன். என் கூட பிறந்தவன், என் தளபதி, என் நண்பன், இப்படி எல்லாவுமாக இருக்கிற சூர்யா சுரேஷ் உள்ளிட்ட இந்த அரங்கிற்கு, இதிலே பெருமையோடு வீற்றிருக்கிற ஆளுமைகளுக்கு என்னுடைய வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துள்ளேன். மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் கீரா அவர்களை குறிப்பிட்டதை போல நானும் கீராவிலிருந்து தொடங்குகிறேன். கீராவினுடைய ஒரு சின்ன கதை, சிறுகதை, இது ரொம்ப சின்ன கதை. ஒரு பேருந்து சென்று கொண்டே இருக்கும். சென்று கொண்டே இருக்கிற பேருந்து மதிய நேரமாக இருக்கிற பேருந்தின் காரணமாக, வெயில் நேரத்தில் பயணிப்பதன் காரணமாக பேருந்தில் வெக்கை அதிகமாகி அந்த பேருந்து முழுக்க பயணிக்கிறவர்களிடத்திலே வேர்வை விழுந்து பொங்கி எல்லோரும் தங்களுடைய பேச்சை மறந்து முகமெல்லாம் வியர்த்து கொட்டி ஒரு இறுக்கத்தில் அமர்ந்து கொண்டு அந்த பயணத்தை மேற்கொள்வார். பேருந்து முழுக ஒரு அமைதி நிலவும், ஒரு இறுக்கம் நிலவும், எல்லோரிடத்திலும் அந்த வெக்கை இருந்து கொண்டே இருக்கும். போய்கொண்டிருக்கிற பேருந்து ஒரு பேருந்து நிறுத்தத்திலே நிற்கும். அந்த நிறுத்தத்திலிருந்து ஒரு பெண் அதில் அந்த பேருந்தில் ஏறுறான். அந்த பெண்ணை எவ்வனமான பெண்ணொருத்தி என்று கீரா அதில் குறிப்பிடுவார். எவ்வனமான பெண்ணொருத்தி இடுப்பிலே குழந்தையோடு அந்த பேருந்திலே ஏறுகிறார். அந்த பேருந்து முழுக்க நிரம்பி இருக்கிறது. இந்த குழந்தையும் அந்த எவ்வனமான பெண்ணும் இந்த கம்பியை பிடித்து கொண்டு நிற்கிறார்கள். அந்த குழந்தை சும்மா இல்லை, உட்கார்ந்துருக்கிறவங்களை பார்த்து அப்படி கையை காமிக்குது. எவ்வளவு பெரிய வெக்கையிலும் இருக்கிறவனும் குழந்தையை கையை காமிச்சிட்டா கையை காமிச்சிருவாங்க. எவ்வளவு துன்பத்தில் இருக்கிறவனும் குழந்தை சிரிச்சிட்டா சிரிச்சிருவாங்க. எவ்வளவு பெரிய துயரங்களையும் நம்முடைய ஒரு குழந்தையினுடைய மரளை சிரிப்பு நம்மை புரட்டி போட்டு மாற்றி போட்டு விடும். அந்த குழந்தை அந்த வேலையெல்லாம் அந்த இதில் செய்து அந்த பேருந்தில் முழுக்க நிரம்பி இருக்கிற வெக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அகழுகிறது. அப்படியே எல்லாருடைய முகத்திலும் அந்த வெக்கையையும் தாண்டி ஒரு மலர்ச்சி வருது. அந்த குழந்தை சிரிக்குது, இவங்களும் சிரிக்கிறாங்க. அந்த குழந்தை கையை காட்டுது, இவங்களும் கையை காட்டுறாங்க. பேருந்தில் இருக்கிற இறுக்கமான முகங்களெல்லாம் தளர்ந்து தளர்ந்து பூக்கள் மலர்வதை போல ஒவ்வொரு முகமாக மலர்கிறது இந்த குழந்தையின் காரணமாக. அப்போ அந்த குழந்தை காரணமாக அந்த பேருந்தில் இருக்கிற இறுக்கம் அகன்று அந்த பேருந்து ஒரு சொகுசு பேருந்து போல, அந்த பேருந்து ரொம்ப மகிழ்ச்சியான பேருந்தை போல பயணிகள் எல்லோரும் துள்ளி கொதித்து அந்த குழந்தையோடு தங்களுடைய உறவுகளை கொண்டாடி ரொம்ப மகிழ்வாக அந்த பேருந்து பயணிக்கிறது. மீண்டும் ஒரு அடுத்த நிறுத்தம் வருகிறது.
அந்த யவனமான பெண் ஒருத்தி இடுப்பில் குழந்தையோடு அந்த நிறுத்தத்திலே இறங்கி விடுகிறார். மீண்டும் பேருந்து பயணிக்கிறது, மீண்டும் இறுக்கம் இருக்கிறது, வெக்கை இருக்கிறது, பேருந்து சோகத்தோடு போய்கொண்டே இருக்கிறது. இப்படி ஒரு கதையை கீரா எழுதியிருப்பார். ஒரு கவிதையை பற்றி நான் பேசப்போகிற இந்த அரங்கிற்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் என்றால், பேருந்திலே இடுப்பிலோடு எழுகிறவர் குழந்தை அல்ல, அதுதான் நம் வாழ்க்கையில் இருக்கிற கவிதை. அந்த பேருந்தில் நீங்கள் போகிறப்ப, வாழ்க்கை பயணத்தில் உங்களுடைய பேருந்து போகிறப்ப, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெக்கையை, இறுக்கத்தை, உங்கள் துயரங்களை, உங்கள் சோகங்களை ஒரு சிரிப்பால் யாரால் மாற்ற முடியும்னா, ஒரு கவிதையால் மாற்ற முடியும். அதைத்தான் சவ்வி சொல்கிறார். சவ்வியினுடைய இந்த கடலை தேடி போகும் மழை துளிக்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இந்த தொகுப்பைக்கு முன்னாலேயே, இந்த தொகுப்பு வருவதற்கு முன்னாலேயே சவ்வியினுடைய கவிதைகளை முகநூலில் படித்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஒரு நான்கைக்கு நான்கு கவிதைகள் படைக்கிற ஒரு கவிஞர் சவ்வி. நீங்கள் ஏதாவது ஒரு பக்கம் ஃபேஸ்புக்கை அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஏதேனும் ஒரு சவியினுடைய கவிதைகளை நீங்கள் படித்துவிட முடியும். எங்களுடைய அன்புக்குரியவர், என் இனிய நண்பர் ராசி பன்னீர்செல்வம் இருக்கிறார். நாங்கள் படித்த பள்ளி என்பது பாலா என்கிற ஒரு பள்ளி, ஸ்கூல் ஆஃப் பாலா. அந்த பாலா பள்ளியிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டது என்னவென்று கேட்டால், அக வெளியில் சுருதி கூட்ட ஒரு மௌன வெப்பம், இந்த உலகை புது நோக்கில் பார்க்க ஒரு மூன்றாவது விழி, அபூர்வ வார்த்தை பசி, இவற்றின் உதவியால் இயற்றப்படும் தவம்தான் கவிதை என்பார் பால். இந்த மூன்றாவது விழி ஒரு கவிஞனுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுகிறது. இது பாலாவனுடைய கூற்று என்கிற போது, புதுக்கோட்டையை ஆண்ட ஒரு பெரிய ராஜா கந்தர்வன், அந்த கந்தர்வன் சொல்லுவார், காஃபிக்கு எப்படி காஃபி பொடி தேவையோ அதே போல கவிஞனுக்கு கற்பனை தேவை என்று குறிப்பிடுவார். கற்பனையே இல்லாமல் கவிஞனால் கவிதையை எழுத முடியாது. அப்ப பாலாவினுடைய கவிதை பற்றிய பார்வை என்பது, அகவெளியில் சுருதி கூட்ட ஒரு மௌன வெப்பம், இந்த உலகை பொது நோக்கில் பார்க்க ஒரு மூன்றாவது விழி, அபூர்வ வார்த்தை பசி, இது பாலா. காஃபிக்கு காஃபி பொடி மாதிரி கவிஞனுக்கு கற்பனை, இது கந்தர்வன். இப்போ பாலாவையும் கந்தர்வனையும் நீங்கள் ஒன்றா கலங்க, இந்த உலகை புதுநோக்கில் பார்க்க மூன்றாவது விழி, கவிஞனுக்கு தேவையான கற்பனை, இது ரெண்டையும் தன்வசம் வைத்திருக்கிறவர் சர்வி. அதுதான் இந்த தொகுப்பு முழுக்க இருக்கு. இந்த தொகுப்பங்கும் அவர் மூன்றாவது விழியால் ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் பார்க்கிற பார்வை வேறு, அவர் பார்க்கிற பார்வை வேறு. உமாமோகனுடைய கவிதைகளில் ஒரு மூன்று நாளாக எல்லா உமாமோகனுடைய எல்லா கவிதைகளையும் நான் படித்து கொண்டே இருக்கிறேன். உங்கள் மழை வேறு, என் மழை வேறு என்று அவர் எழுதுகிறார். உங்கள் வெயில் வேறு, என் வெயில் வேறு. உங்கள் பாடல் ஒரே பாடல் தான், நீங்கள் கேட்பது வேறு, நாங்கள் கேட்பது வேறு. இதுதான் அவங்க உமாமோகனுடைய நிறைய கவிதைகளில் அடிநாதமாக நான் பார்க்குறேன். கொஞ்சம் லேட்டாக பிஸ்கட் கொடுக்கலாம், பேசி முடிச்சு. நான் பேசி முடித்தோன்னு ரொம்ப டயர்டாயிரும், அந்த நேரத்தில் பிஸ்கட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக. இப்போ பிஸ்கட் கொடுத்தீங்கன்னா அதை எதை கடிக்கிறது, முனையை எந்த பக்கம், பாதியை கடிக்கிறதா, மென்னு திங்கிறதா, மெல்ற சத்தம் இங்கே கேமராவில் கேட்குமா, இதெல்லாம் வந்து எல்லாரையும் தொந்தரவாகும். அப்படியே இருக்கட்டும், எல்லாருக்கும் மேரி பிஸ்கட் இருக்குது, சாரி இப்போ கொடுக்க முடியல. இவள் பாரதி குழந்தை அப்படி உட்கார வைங்க ஒரு இடத்துல. இப்போ இந்த கவிதைக்குள்ள நாம் வர்றோம், இந்த கவிதைக்குள்ள வர்றோம். சவ்வியினுடைய பயணங்கள், கவிதையினுடைய பயணங்கள் நாம் பார்க்குற வகையில் ரொம்ப கற்பனை கலந்து அந்த பயணங்கள் இருக்கிறது. இந்த கற்பனை கலந்த பயணங்களில் நான் ஏற்கனவே உமாமோகனுடைய கவிதைகளை உங்கள்கிட்ட குறிப்பிட்டதை போல, ஒரே பாடல் தான் நீங்கள் கேட்பீங்க. போராளே பொண்ணு தாய் நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோ, நீங்கள் கேட்கிற பாடல் வேறு, நான் கேட்குற பாடல் வேறு, ஒரே பாடல் தான். உங்களுக்கு அது தோன்றுகிற எண்ணங்கள் வேறு, எனக்கு தோன்றுகிற எண்ணங்கள் வேறு. அதே சுவர்ணலதா தான், அதே ஏஆர் ரஹ்மான் தான், அதே வைரமுத்து தான்,
அதே சொர்ணலதா குரல் தான், போராளை பொண்ணு தாய் பாட்டு தான். உங்கள் பாடல் உங்களுக்கு கிடைக்கிற சுகந்தங்கள் வேறு, எனக்கு கிடைக்கிற நறுமணங்கள் வேறு. இதை உமாமோகனுடைய கவிதைகளில் நேற்றுக்கு நான் படிக்கிறப்ப ஒரு சின்ன கவிதை ஒரு இடத்துல எழுதியிருந்தார். நான் நிலாவை காட்டுகிறேன், நீ விரலையே பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அவங்க எழுதியிருந்தாங்க. அவ்வளோதான் கவிதை, அந்த கவிதையே அந்த புத்தகம் அந்த அந்த பக்கத்தில் அது மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க. நான் நிலாவை காட்டுகிறேன், நீ விரலையே பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அப்போ நான் காட்டுவது நிலா, உனக்கு தெரிகிறது விரல். அப்போ இந்த கவிதைக்குள்ளே நான் நிறையா அவங்கள்ட்ட இதுக்கான விளக்கங்களை கொடுத்தேன். நம்ம கடலை அறிமுகப்படுத்துகிறோம், அவன் கரையிலேருந்து எந்திரிச்சு போயிடுறான். நம்ம வானத்தை அறிமுகப்படுத்துகிறோம், அவன் நிமிந்து பார்த்துட்டு நிலவை பார்க்கலையேன்ட்டு போயிடுறான். இப்படி நிறைய அவங்கள்ட்ட நான் விளக்கங்கள் கொடுத்தேன். நான் ரெண்டு வரி தானே தோழர் எழுதுனேன், நீங்கள் என்கிட்ட இது சம்மந்தமாக ரெண்டு மணி நேரம் பேசுகிறீங்களே அப்படின்னு உமாமோகன் கேட்டாங்க. நான் கேட்டேன், நாளைக்கு நான் ஒரு தொகுப்பை பற்றி பேச போகிறேன், சவ்வி என்கிறவருடைய கடலை தேடி போகும் மழைத்துளி. அதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் எந்த கவிதையே எப்போ வேணாலும் படிக்கலாம், எப்போதும் படிக்கலாம், அது உங்களுக்குள்ள இயல்பான ஒரு மாற்றங்களை அது ஏற்படுத்திடும். அப்போ கவிதை அவருக்கு கை வந்திருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய இளம் வயது பிராயங்களில் அங்கே ஊரில் வயக்காட்டில் போகிறப்ப அந்த இயற்கை அழகுகள் முழுக்க எனக்குள்ளே வந்து இறங்கியிருக்கு. இயற்கை அழகுகளில் நான் ஆட்பட்டு கிடக்கிறேன். அந்த இயற்கை அழகுகள் எனக்குள்ளே ஏற்படுத்துகிற மாற்றங்கள், என்னுடைய ஊரில் இருக்கிற மனிதர்கள், அந்த மனிதர்களுடைய வெள்ளந்தி மனங்கள், இதெல்லாம் எனக்குள்ள ஒரு கவிஞனாக என்னை உருவாக்கி கொடுத்தது. நான் வந்து திட்டமிட்டெல்லாம் கவிஞனாக வரல, அப்படித்தான் நான் மாறினேன் அப்படின்னார். சரி, திட்டமிட்டு வரல, எல்லாரும் எழுதுகிறோம், எல்லாரும் கவிதைகள் படைக்கிறோம், எல்லாரும் அவரவர் மொழிகளில் அவரவர் சிந்தனைகளில் நம்ம கவிதைகளை நம்மளுடைய தமிழ் ஊர் நல்லுறவுக்கு கொடுக்குறோம். ஏன் எல்லாருடைய கவிதைகளும் படிக்கப்படலை, பார்க்கப்படலை, கவனிக்கப்படலை, பேசப்படலை? என்ன சிறப்பு சவ்விட்டேன்னா, சவ்வி ஒரு கற்பனா உலகத்திலே வாழ்கிறார். அவர் உண்மையிலேயே படுக்கிறது படுக்கையறைதானா அல்லது வானமா என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. பெரும்பாலும் கவிஞர்கள் நிலத்திலிருந்து வானத்தை பார்ப்பது தான் இயல்பு மரபு. கால்கள் பூமியிலே இருக்கும், கண்கள் வானத்தை பார்க்கும். சவ்வியினுடைய இந்த தொகுப்பிலே அவருடைய கால்கள் வானத்திலே இருக்கின்றன, வானத்திலிருந்து அவருடைய கண்கள் பூமியை பார்க்கின்றன. பெரும்பாலும் தன்னுடைய தாய் வீடாக, தன்னுடைய படுக்கையறையாக, தன் நடந்து போகிற நடைப்பயிற்சி கழகமாக அவர் வானத்தை வைத்திருக்கிறார். நட்சத்திரங்கள் இல்லாமல் நீங்கள் கவிதையே எழுத முடியாது என்று சவ்வியிடம் சொன்னால் சவ்வி கவிதை எழுதுவதை நிறுத்திவிடுவார். அவருக்கும் நட்சத்திரங்களுக்குமான தொடர்பு அப்படி இருக்கு அந்த கவிதைகளில். நான் பார்த்த நட்சத்திரங்கள் தான் அவரும் பார்த்தார், அவர் பார்த்த நட்சத்திரங்கள் வேறாக இருக்கிறது. நான் பார்த்த வானத்தைத்தான் அவரும் பார்த்தால் அவர் பார்த்த வானம் வேறாக இருக்கிறது. நான் பார்த்த காட்சிகளைத்தான் அவரும் பார்க்கிறார், அவர் பார்த்த காட்சி வேறாக இருக்கிறது. கீழராஜ வீதியிலே நானும் பயணிக்கிறேன், அவரும் பயணிக்கிறார். மழைக்காலத்திலே நானும் பயணிக்கிறேன், சவ்வியும் பயணிக்கிறார். மழைக்காலத்திலே மழை நம் மீது விழுந்து விடுமோ, நமக்கு ஏதேனும் உடலுக்கு ஆகிவிடுமோ என்று நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், அவர் ஒலியவில்லை, அந்த மழையிலே நனைகிறார். இன்னும் மழைத்துளிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார், எத்தனை மழைத்துளி விழுகிறது என்று மழைத்துளிகளை எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு கவிஞன். ரெண்டு கொடை போகுது, இந்த ரெண்டு குடைகளை பிடித்து கொண்டு போகிறார்கள். இந்த ரெண்டு குடைகள் உரையாடுவதை கவிஞனாக்குகிறார். இந்த ரெண்டு கொடை பேசிக்குது, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, நான் இங்கேயே தான் தெரிகிறேன், நான் இந்த கடைவீதியில் தான் போகவே வர்றேன், என் குடை எப்போதுமே என் கூட தான் இருக்கு. நான் வந்து இப்போ நான் விரிச்சேன்னா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கேன்னு ஒரு குடை சொல்லுது, ஒரு குடை சொல்லுது, என்னையை மடிச்சு மடிச்சு உள்ளே வச்சிடறாங்க. என்னைக்காவது மழைக்கு தான் குடையை வந்து விரிக்கிறானுங்க, என்னை வெளியிலேயே கூப்பிட்டு வர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் குடையை சொல்கிறதாவா நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த குடை தான், ஆனால் அவர் எழுதுறது குடையை பற்றி தான் எழுதுறாரு, ஒரு ஒரு குடை கவிதையை தான் எழுதுறாரு. நான் கவிதையெல்லாம் நான் படிக்கவெல்லாம் மாட்டேன், அது அது உங்களுக்கு எந்த சிரமத்தையும் நான் கொடுக்கறதில்ல. கவிதைகளை நீங்கள் தான் படிக்கணும். நான் சொல்கிறேன் இந்த கவிதை, இந்த கவிதையை நீங்கள் உள்ளே போய் படிங்க, இந்த தொகுப்பினுடைய உள்ளே போய் இந்த கவிதையை படிங்க. குடை கவிதையை, ரெண்டு குடை கவிதையை நீங்கள் வாசிங்க. வாசிச்சிங்கன்னா இது ரெண்டு குடையை பற்றிய கவிதையால் அல்ல, ஆனால் இரண்டு குடைகள் பேசிக்கொள்கின்றன. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் பார்த்த பூபாலன் அதுதான் எழுதியிருக்கிறார் அவருடைய முன்னுரையில், என்னுடைய நண்பர் பூபாலன். நானும் தான் பார்க்குறேன், நான் பார்த்த பார்வை வேறாக இருக்குது, சவ்வி பார்க்குற பார்வை வேறாக இருக்குது. சவ்வி அப்படி தான் பார்க்குறாரு. எல்லாருக்கும் மழை பெய்யுது, மழையை நான் நம்ம நிறையா பார்த்துருக்குறோம். மழை கவிதைகளை எல்லாரும் எழுதியிருப்போம்,
எல்லாருக்கும் மழை கவிதை எழுதியிருக்கும். எதிரில் அமர்ந்திருக்கிறாரு அறையில் ஆனந்தவன் தீட்சன்யா, அவர் எழுதின மழை கவிதை ரொம்ப பிரபலம். மழையெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ரசிப்பியலடா, எங்களுக்கு எங்கள் புலப்பு மேலேயே விழுகுதேடா, அப்போ ரசிப்பியலடா அப்படின்னு அவர் கேட்குற கவிதை வேறையாக இருக்குது. இவருடைய மழை கவிதைகள் நிறைய மழை கவிதைகள் இருக்குது. அந்த மழை கவிதைகள் இது மாதிரியாக இல்லை. சரி, எப்படி எது மாதிரி இருக்குது அந்த மழை கவிதைகள்னா, மழை விழுந்து தானே நீங்கள் அதை பார்ப்பீங்க, கையை நீட்டி நினைப்பீங்க தானே, அதோட போயிடணும். உச்சக்கட்டமாக அவர் யோசிக்கிறாரு, கற்பனை எங்கே உச்சக்கட்டமாக, அதில் ஒரு மழை துளி ஜன்னலை திறக்கிறாரு, அப்படியே ஒடியாந்து பக்கத்தில் படுத்துக்குது. எது மழை துளி தன் அருகில் படுத்துக்கொள்கிறது. ஏம்மா நீ வந்து படுத்திருக்க அஸ்வினிங்க, மழை துளிகிட்ட அவர் கேட்கணும். அவர் அந்த மழை துளி சொல்லுது, ஒன்றும் இல்லை, நான் எங்கேருந்து எங்கேருந்து வர்றேன் எங்கேருந்து வர்றேன்னு எனக்கு தெரில, எந்த கடல்லேருந்து வர்றேன் தெரில, வா அந்த கடலை நோக்கி போவோம்னு அந்த மழைத்துளியோட உரையாடுகிற ஒரு கவிஞனாக சவியிருக்கிறார். நீங்கள் எல்லாம் மழையோடு பேசி கொண்டிருக்கிற கவிஞனாக நீங்கள் இருப்பீர்கள். மலை துளியோடு பேசி கொண்டிருக்கிற, படுத்துறங்குகிற, அதோடு விவாதம் நடத்துகிற, உரையாடலை நடத்துகிற ஒரு கவிஞனை தமிழ் உலகம் புதிதாக பார்க்கிறது. இது முதல் தொகுப்பு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் முதல் தொகுப்பாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க, அவ்வளோதான். நீங்கள் ஏராளம் தொகுப்புகளை இதை முதல் தொகுப்பாக நீங்கள் அறிவிக்கிறீங்க, அவ்வளோதான். இது மலைத்துளியோடு ஒரு வியாதம் நடத்துகிறாரு. அப்படியே பார்க்குறாரு, ஒருத்தன் என்ன பண்ணுறான், கடற்கரையில் இருக்கிறான். கடற்கரையில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான், தலையில் ஒரு பெரிய சுமையை எடுத்துகிட்டு போகிறான். சுமையை எடுத்து கடலுக்குள்ளே போகிறான். கடலுக்குள்ளே சுமையை எடுத்துக்கிட்டு போகிறவனா நீங்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்னமோ தற்கொலைக்கு போகிறான், கடலை விறுவிறுவன்னு கடலுக்குள்ளே போகிறவன் தற்கொலை பண்ணிக்க போகிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தலை மேலே சுமந்துக்கிட்டு போகிறவன் எதை சுமந்துக்கிட்டு போகிறான்னா, கனவுகளை சுமந்துக்கிட்டு போகிறான். கனவுகளை சுமந்துக்கிட்டு கடலுக்குள்ளேயே போகிறான். கடலுக்குள்ள அடி ஆழத்தில் தலை மேலே அவ்வளவு கனவுகளையும் சுமந்துக்கிட்டு போகிறவன் நேராக கடலுக்குள்ளே போகிறான். கற்பனை பண்ணி பாருங்கள், தலை மேலே பெரிய சுமை இருக்குது, சுமையெல்லாம் கனவுகள், கனவுகளோட கடலுக்குள்ளே போகிறான், தலை முழுக்க நனைஞ்சிட்றான், உள்ளே போயிடுறான், அவன் தலை கடலுக்குள்ளே போயிடுது, கனவு மேலே மிதக்குது. அந்த கனவு என்ன பண்ணுதுன்னா, கடல் முழுக்க பரவிடுது. அப்படியே கடல் முழுக்க கனவுகள் பரவி கிடக்கு, அவன் உள்ளே இருக்கிறான். திடீர்னு அவனை ஆளை காணும், கனவு மட்டும் அப்படியே கிடக்கு. என்னாச்சு கனவுகள், கடலுக்குள்ளே போயிடுச்சா கனவுகள்னா, கடலுக்குள்ளே போகலை, பார்த்தா கரையில் அவ்வளவு கனவுகளும் வந்து கிடக்கு. கடையில் இருக்கிற கனவுகளை பூரா வந்தவன் ஆளுக்கு ஒரு கனவை, தனக்கு தேவையான கனவை பூரா அள்ளிட்டு போயிடுறான். இது என் கனவு, எடுத்துகிட்டு போயிடுறான். இது என்னுடைய கனவு, எடுத்துகிட்டு போயிடுறான். இது எனக்கு நான் கண்ட கனவுன்னு எடுத்துகிட்டு போயிடுறான். எல்லா கனவையும் எடுத்துகிட்டு போயிடுறான். இவர் மட்டும் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, இவர் ஒரு கனவை எடுக்கிறாரு. இவர் வந்து கேட்குறான், என் கனவுகள்லாம் நீ தான் திருடிட்ட, கரைக்கு தானே வந்துச்சு என் கனவுகள்லாம், நீ தான் திருடிட்டேன்னு உள்ள ஒரே ஒருத்தன் கரையில் படுத்துக்கிறவனை பார்த்து அவன் சொல்கிறான், இல்லை இல்லை வந்திருக்கிறவங்க பூரா எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இல்லை இல்லை என் கனவுகளை நீ திருடிட்ட, இல்லை திருடினதாகவே இருக்கட்டும்னு விவாதம் பண்ணிட்டு அவன் போயிடுறான் கடலுக்குள்ளே. இந்த எந்திரிச்சவன் ஒரு கனவோடு எந்திரிச்ச கரையிலேருந்து எந்திரிச்சவன் என்ன பண்ணுறான், அவன் மீண்டும் தன்னுடைய கனவுகளை எல்லாம் ஒரு பெரும் சுமையாக்கி தலை மேலே வச்சுக்கிட்டு அவன் கடலை நோக்கி போய்கிட்டே இருக்கிறான். இது ஒரு கவிதை. நீங்கள் இந்த கவிதையில் வேறு என்ன சொல்லிடலாம், என்ன பேசிடலாம், என்ன பண்ணிடலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கற்பனை தான் ஒரு கவிஞனை மாற்றியிருக்கு. தலை மேலே கனவுகளை சுமந்துக்கிட்டே போகிறோம், அது கடலை நோக்கி நம்ம சுமந்துக்கிட்டே போகிறோம். கடலில் அந்த கனவுகளை எல்லாம் இறக்கி வச்சிடுறோம். எல்லா கனவுகளும் கரைகளுக்கு வந்ததுக்கு பிறகும் நம்மள்கிட்ட கனவுகள் முளைச்சிக்கிட்டே இருக்கும், ஏராளமான கனவுகள் இருக்கும். இந்த கற்பனையினுடைய உச்சத்தில் ஏராளமான கவிதைகளை சவி படைக்கிறார். அவருடைய மொழி எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய பேச்சு வழக்கில் என்ன மொழி இருக்கோ அந்த மொழி இருக்கு. பேச்சு வழக்கில் நீங்கள் பேசுகிற மொழியை நீங்கள் எளிதாக ஒருவர் பேச மற்றவர் புரிந்து கொள்கிற வகையில் ஒரு மொழி இருக்கும், அந்த மொழி அவரிடம் ரொம்ப எளிதாக வாய்த்திருக்கிறது. ஒரு செய்தியை சொல்வதற்கு, ஒரு கற்பனையை எடுத்து சொல்வதற்கு வேறு எந்த விதமான ஒரு புதிய உத்திகளையும் கையாள வேண்டும் என்றெல்லாம் அவர் நினைக்கவில்லை. நினைத்ததை எழுதிவிட வேண்டும், அந்த மொழியிலேயே அப்படியே அதை ஆக்கிவிட வேண்டும் என்று சவ்வி தன்னுடைய கவிதைகளை இதில் கொண்டு வருகிறார்.
அவருடைய இன்னொரு கவிதை ரயிலை பற்றிய ஒரு கவிதை இருக்கு. ரயில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ரயில்வே நிலையத்தில் யாரெல்லாம் காத்திருப்பாங்க, ஒரு பட்டியல் போடுறாரு. யாரெல்லாம் காத்திருப்பா? ஒரு கபடி குழு காத்திருக்கிறது, ஒரு திருமண அழைப்பதில் வைத்து கொண்டு ஒரு தம்பதிகள் காத்திருக்கிறாங்க, ஒரு வேலைக்கு போன மகள் வந்து வருவாளே அப்படின்னு ஒரு அப்பா காத்திருக்கிறாரு சைக்கிளை வச்சுக்கிட்டு, மனைவி படிக்கிறதுக்காக வெளியில் போன மனைவி மீண்டும் வீட்டுக்குள்ள வர்றா, ஊருக்கு வர்றா, அவளை ரொம்ப காதலோடு ஏந்தி கொண்டு போவதற்கு ஒரு கணவன் காத்திருக்கிறான். இதெல்லாம் அந்த நடை மேடையில் இருக்கிற காட்சி. இந்த கவிதை எப்படி முடிக்கிறாரு? எல்லாருக்காகவும் வந்து கொண்டிருக்கிறது ரயில் அப்படின்னு முடிக்கிறார். எல்லாருக்காகவும் வந்து கொண்டிருக்கிற இந்த ரயில் இவருக்கு ஏராளமான கவிதைகளை தருகிறது. எல்லாருக்குமாக வந்து கொண்டிருக்கிற ரயிலுக்குள் நட்சத்திரங்களை அனுப்புகிறார். ரயிலில் பயணம் பண்ணுறாரு. நீங்கள் ரயில் தண்டவாளங்களை பற்றி கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த புத்தகத்தில் இல்லாத ஒரு முகநூல் கவிதையை நான் படித்தேன். பூக்களை ஓடாத ரயில்கள் ஓடாத தண்டவாளத்தில் பூக்களை தூக்கி கொண்டு வைக்கிறார். ரயில்கள் ஓடாத தண்டவாளத்தில் ரயில்களை பற்றி ஒரு ரெண்டு கவிதைகள் எனக்கு நினைவுக்கு வருது. பழனி பாரதியோட ஒரு கவிதை ஒன்று நினைவுக்கு வருது. பழனி பாரதியோட கவிதை காதலை பற்றியது. தண்டவாளத்தில் தலை வைத்து பூத்திருக்கும் ஒற்றை பூ என் காதல், நீ நடந்து வருகிறாயா ரயிலில் வருகிறாயா? இதுதான் பழனி பாரதியோட கவிதை. தண்டவாளத்தில் அப்படி பூ இப்படி தலை வச்சு படுத்திருக்கு, நீ நடந்து வருகிறாயா ரயிலில் வருகிறாயாங்கிறதோடு அந்த கவிதையை முடிச்சிடுறது. இன்னொரு கவிதை கலா அப்படிங்கிற ஒரு கவிஞருடைய கவிதை ஒன்று படித்தேன். வாழ்க்கை சிலருக்கு இனிய ரயில் பயணம், சிலருக்கு இரும்பு தண்டவாளம். அவங்க கவிதையை முடிச்சிடறாங்க. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை சிலருக்கு இனிய ரயில் பயணம், சிலருக்கு இரும்பு தண்டவாளம். அப்படி அந்த தண்டவாள கவிதைகள்லாம் அப்படி நினைவுக்கு வந்துச்சு. இவருடைய தண்டவாளத்த கவிதைகள் நான் படிக்கிறேன். தண்டவாளத்தில் ரயில் வருது. அந்த ரயிலுக்குள்ளே ஜன்னலை திறக்கிறாரு. வானத்தில் இருக்கிற நட்சத்திரம், நான் ஏற்கனவே சொன்னேன்னா இவர் வானத்தில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். பூமியில் இவர் இல்லை. நட்சத்திரம் ஒன்று ரயிலுக்குள்ளே வந்து விழுந்துருது. ரயிலுக்குள்ளே வந்து விழுந்த நட்சத்திரத்தை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஜன்னலை திறந்து எல்லாத்தையும் திறந்து வைக்கிறார். எல்லா நட்சத்திரங்களும் ஒவ்வொன்றா ரயிலுக்குள்ளே வந்துடுது. நட்சத்திரங்கள் இருக்கிறவங்கெல்லாம் பயணிகள் இறங்கிடுறாங்க. நட்சத்திரங்கள் முழுக்க ரயில் முழுக்க வந்துக்கிட்டு இருக்கு. இவர் உட்காந்துருக்கிறாரு தன்னந்தனியாக. இவருக்கு அந்த பக்கமும் நட்சத்திரங்க வந்திருக்கு, இந்த பக்கமும் நட்சத்திரங்க வந்திருக்கு. இப்படி நட்சத்திரங்களுடைய அந்த பயணத்தை தொடர்கிற ஒரு கவிதையை எழுதுகிறார். ரயில் நிலையத்தை பார்க்குறாரு. ரயில் நிலையத்தில் எல்லாருக்குமாக வந்து கொண்டிருக்கிற ரயிலை பார்க்குறாரு. அதில் வர்ற நட்சத்திரங்களை பார்க்குறாரு. இப்படி இயற்கையோடு, நட்சத்திரங்களோடு, இரவுகளோடு, இந்த இரவுக்கும் அவருக்குமான உரையாடல் ரொம்ப நிறையா. நீங்கள் இரவுகளை நீங்கள் உரையாடி பார்க்கும்போது நமக்கு தெரியும் அந்த இரவுக்கு என்னங்கிறது. எல்லாம் அணைஞ்சிருச்சு, ஆனால் விளக்குகள்லாம் அணைஞ்சிருச்சு, இருள் வந்துருச்சு. அந்த இரவை நாம் கொண்டாடுவதில்லை, இரவை விளக்குகள் நிறைய போட்டு நாம் இரவை நாம் மாற்றி விடுகிறோம். இரவின் முகத்தை மாற்றி விடுறோம். இரவை நாம் அனுபவிக்கிறதில்லை, பகலை அனுபவிக்கிறோம். பகலில் என்ன பண்ணுறோம்? அந்த விளக்குகள் எல்லாம் அணைச்சிட்டு இருளாக்கி விட்டுறோம். அல்லது நம்ம கூட உரையாடி கொண்டிருக்கிற போது யாராவது ஒரு நாலு பேர் நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களோடு வந்து உட்கார்ந்தாங்கன்னா அந்த பகல் இரவாக மாறிவிடும். அந்த பகலில் ஒரு இரவு வந்துடும். நம்மள்ட்ட வந்து சொல்லுவாங்க, என்ன இருமுறீங்க? ஆமாம். இருமக்கூடாதே? என்ன இப்படி தும்முறீங்க? ஆமாம், தும்மல் வருது. தும்மக்கூடாதே? இருமக்கூடாதே? உங்கள் முகம் ஒரு மாதிரி வாடி இருக்கே, உங்கள் முடி கொஞ்சம் லேசாக அசைஞ்சிருக்கே, இப்போ சட்டை லேசாக கசங்கியிருக்கேன், உடம்பு சரியில்லையா? இல்லை நல்லா இருக்கேன். ஆதி இலச்சது மாதிரி இருக்கிறீங்களே, இல்லை நல்லா இருக்கேன், உடம்பு அதே வீட்டில் தான் இருக்கிறேன். உங்கள் முகத்தில் ஒரு மாறுதல் இல்லை? இல்லை எந்த மாறுதல் இல்லை, நான் நல்லா இருக்கேன். ஓ அப்படியா, சரி நான் போயிட்டு வரேன்னு அவர் போயிடுவார். அவனுடைய ஐந்தாறு வசனங்கள் நம்மள்ட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நமக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், நமக்கு உடம்பு இளைச்சிரும், நமக்கு தும்மல் வந்துடும், இது கொரோனாவாக இருக்குமோ என்கிற பயம் வரும், நாளைக்கு ஸ்வாப் டெஸ்ட் கொடுத்துடலாமான்னு யோசிப்போம், எதுக்கும் டாக்டர் ஒரு தடவை பார்த்துடலாமேனு வீட்டில் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டால் ஆமாம் முகம் கூட ஒரு மாதிரி தான் இருக்குது, நீங்கள் எதுக்கும் செக் பண்ணிக்கிறது நல்லது, அனைமே பத்து நாள் தாங்குவீங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த உரையாடலை நம்மள்ட்ட கொண்டாந்து நிறுத்திட்டு வெளியில் போயிடுவாங்க. இது பகலை இரவாக்குகிற வேலை. பகலை இரவாக்கி விடுவாங்க, ஆனால் இரவை நாம் பகலாக்குகிறோம் நிறைய வெளிச்சங்கள் போட்டு. அந்த வெளிச்சங்கள்லாம் இல்லாமல் இரவை இரவாகவே கரங்களில் ஏந்தி இரவோடு உரையாடி கொண்டிருப்பது ஒரு பெரிய சுகம். அந்த சுகத்தை சவ்வி இந்த கவிதை தொகுப்பங்கும் படைக்கிறார்.
அது எப்படி படைக்கிறாரு அப்படின்னா, உச்சக்கட்ட கவிதையா ஒரு கவிதை, இவர் ரொம்ப கவிதையினுடைய உச்சமா அந்த கவிதையை தான் நான் சொல்லுவேன். சமாளிக்கப்பட்ட இரவு, சமாளிக்கப்பட்ட இரவு. நான் எந்த கவிதையை நான் வாசிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னேன், இந்த கவிதையை நான் வாசிச்சேன்னா உங்களுக்கு புரியும். இந்த கவிதையை வாசிக்கிறப்ப இந்த கவிதையினுடைய ஆழம் அழகு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. தன் சிறிய கடையை ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும், வியாபாரம் எதுவும் இல்லை என்பதாலும், நேரத்திலேயே பூட்டிவிட்டு, கவிதைன்னா ரெண்டு தடவை படிக்கணுங்கிறதுக்கு இல்லை, நான் உங்களுக்கு இன்னொரு தடவை அதை அதனுடைய விளக்கத்துக்காக நான் மறுபடியும் படிக்கிறேன். அதை மட்டும் ஏற்றுக்குங்க. கண்ணாடி போடுறப்ப ஃபோட்டோ எடுக்க வேண்டாம் நினைக்கிறேன், இல்லை பல எதிர்ப்புகள் அதுக்கு எதிர்காலத்தில் வரலாம் அப்படிங்கிறதுனால. சமாளிக்கப்பட்ட இரவு அந்த கவிதை, தன் சிறிய கடையை ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும், வியாபாரம் எதுவும் இல்லை என்பதாலும், நேரத்திலேயே பூட்டிவிட்டு இரவை பொட்டலமாக்கி கையில் எடுத்து செல்கிறான் அவன். அப்படி யோசிங்க, இரவை பொட்டலமாக்கி கையில் எடுத்து செல்கிறான் அவன். பொட்டலமாக்கிய இரவுக்குள் கொஞ்சம் நட்சத்திரங்கள் இருந்தன, கொஞ்சம் மேகங்கள் இருந்தன, கொஞ்சம் விளக்குகள் இருந்தன. வீட்டை அடைந்ததும் ஓடி வந்து அப்பா என கால்களை கட்டி கொண்ட மகளிடத்து பொட்டலத்தை பிரித்து நட்சத்திரங்களையும் மேகங்களையும் எடுத்து கொடுத்தவன் விளக்குகளை அணைத்துவிட்டு பொட்டலத்தின் மீதிருந்த இரவை தன் மீது போர்த்தி கொண்டு உறங்கத் தொடங்கிவிட்டான். உறங்கத் தொடங்கிய அவன் மீது நட்சத்திரங்களையும் மேகங்களையும் பரப்பி அவனை வானமாக்கிய மகள் படுத்துட்டான். அவனுக்கு போர்வை வந்து இரவு, இரவை போர்வையாக்கி படுத்திருக்கிற அவன் மீது ஏற்கனவே இருந்த பொட்டலத்தில் இருந்த நட்சத்திரங்களையும் மேகங்களையும் அவன் மீது படரவிட்டு அவனை வானமாக்கிய மகள் பௌர்ணமி நிலவாக மாறி வானத்தை கட்டிப்பிடித்து உறங்கத் தொடங்குகிறாள். வானத்தை கட்டிப்பிடித்து உறங்கப்படும். நான் அதோட ஒரு கோடு போட்டுட்டேன், அதுக்கப்புறம் ஒரு நாலு வரி எழுதியிருக்கிறாரு. அது கவிதை இல்லைங்கிறதுக்காக நான் போடுவேன். அது வந்து அவர் எழுதியிருக்கிறத நான் படிச்சிடுறேன். நட்சத்திரங்களின் சின்ன சின்ன வெளிச்சத்திலும் பௌர்ணமி நிலவின் குளிர் வெளிச்சத்திலும் அழகாக நகரத் தொடங்குகிறது இரவு என்று அந்த கவிதையை முடிக்கிறார். நான் உறங்க தொடங்குகிறாளோட நான் ஒரு கோடு போட்டேன். ஏன் கோடு போட்டேன்னா, அதோட கவிதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் கோடு போட்டேன். நான் ஒரு கவிஞனா, எனக்கு கவிதை அதோட முடிஞ்சிருச்சு, எனக்கு அது போதும். எனக்கு இரவை பொட்டலமாக்கி கொண்டு வந்தவன், அதுக்குள்ளே நட்சத்திரங்களை எடுத்துகிட்டு வந்தவன், பொட்டலத்துக்குள்ளே மேகங்களை கொண்டு வந்தவன், கொஞ்சம் விளக்குகளை எடுத்துகிட்டு வந்தவன், அப்படியே கொண்டு வந்து மகள்கிட்ட வந்து அப்பா என்னப்பா வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டப்ப, இந்த பொட்டணம் அதில் என்னப்பா இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, அதே மாதிரி விளக்குகள் இருக்குது, மேகங்கள் இருக்குது அப்படிங்கவும், அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கணும், தூக்கி மூஞ்சில் எரிஞ்சிருக்கணும் அப்பாட்ட. நீங்கள் கவிஞன் இல்லை, இந்த பொட்டலத்தை வாங்கி உங்கள் மேனியில் விளையாடவிட்டால மகள் அவதான் கவிஞன் அப்படிங்கிறது தான் அந்த கவிதையினுடைய ஆழம். அவதான் கவிஞன், அவள் இந்த பொட்டலத்தை வாங்குறா. ஷி நோஸ் தெர் ஆர் ஸ்டார்ஸ், உள்ள நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே அவள், உள்ள மேகங்கள், அப்போ நட்சத்திரங்களையும் மேகங்களையும் கொண்டாடுகிற ஒரு மகள். அப்படி நீங்கள் வந்து விளக்குகளை அணைச்சிடுறீங்க, அணைச்சிட்டு இரவை மேலே பூத்தி படுத்த உடனே அவள் அந்த இரவு மேலே வந்து நட்சத்திரங்களை கொட்டி மேகங்களை கொட்டி அப்படியே வானமாக்கி அவள் பௌர்ணமி நிலவாக மாறி உங்கள் மேலே படுத்து கிடக்கிறது தான் அழகு. இந்த பேரழகும் கவிதையை தமிழில் ராசி சார் இருக்கிறாரு, இங்கே இருக்கிற ஆளுமைகள் இளங்கோ இருக்கிற நிறைய பேர் இருக்கிறோம். இப்படி ஒரு கவிதையை நாம் படித்தது இல்லைங்கிறது என்னுடைய உணர்வு. அந்த கவிதையை சவி எழுதியிருக்கிறேன். நான் ரொம்ப ரசித்த அவருடைய தொகுப்பில் இருக்கிற கவிதை, டெய்லி தினசரி அவருடைய முகநூலில் எழுதுகிற கவிதைகள் நான் நிறைய ரசிக்கிறேன். நான் மலைத்துளிகளை எண்ணுகிற எண்ணம் அவரிடத்தில் இருக்குது. எல்லாருக்குமான ஓடிக்கொண்டிருக்கும் ரயில் இருக்குது. ஒரு வீதிகளில் நம்ம போகிற மாடுகளை பற்றி எழுதுகிறாரு. எல்லா மாடுகளும் கோயில் மாடுகள் போகும், எல்லா மாடுகளும் போகும். ஒரு ஜல்லிக்கட்டு காளை வந்து ரிட்டையர்டான ஜல்லிக்கட்டு மாலை போகுது. அந்த ஜல்லிக்கட்டு காளை வந்து யார்கிட்டையும் போய் எதுவும் கேட்காது, பழங்கள் கேட்காது, உணவு கேட்காது, எதுவும் கேட்காது. அதுவாக போகும், யாரும் அதை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அதுவாக நகர்ந்து போனால் தான் வாகனம் போகலாம்.
கடைசி வரைக்கும் அந்த ஜல்லிக்கட்டு காளையை வர்ணிக்கிற அவர் வந்து அந்த ஜல்லிக்கட்டு காளையினுடைய அந்த திமிர், அதனுடைய கம்பீரம், அது குறையாமல் தான் ஒரு ஜல்லிக்கட்டு காளைங்கிறத எந்த இடத்துலையும் பிச்சையும் கேட்கறதில்ல, யாருக்காகவும் எதையும் நம்புறதில்ல. தானாக அது ஒதுங்கி போனால் தான் உண்டு, அது தானாக ஒதுங்கி போகிற வரைக்கும் யாரும் ஆரன் கூட அடிக்கிறதில்ல. அப்படி ஒரு ஜல்லிக்கட்டு காளையை தன் கண்களில் படம் பிடிச்சி கவிதையாக்குறார். இந்த அழகு சவ்வீட்டை நிறைய இருக்குது. அதே போல் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு பார்க்குற பார்வை, நிலவை பற்றி எழுதுகிறாரு, நட்சத்திரங்களை பற்றி எழுதுகிறாரு. நிலாவை பற்றி பாரதிதாசன் வர்ணித்ததை விட நாம் வர்ணிக்க முடியுமா என்று எனக்கு தெரியாது. நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தைங்கிற பாரதிதாசனுடைய பாடல்களில், நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே உலகம் சாமு, வானச்சோலையிலே பூத்த தனிப்பூவு நீதான், சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுதபூற்றோ. நிலாவ காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்போ, அந்தி இருறார் கருகும் உலகு கண்டேன், அவ்வாறே வான் கண்டேன் திசைகள் கண்டேன், பிந்தி அந்த காரிருள்தான் சிரித்ததுண்டோ, பெருஞ்சிருப்பின் ஒளிமுத்தோ நிலவே நீதான், சிந்தாமல் சிதறாமல் அழகையெல்லாம் சேகரித்து குளிரேற்றி ஒளிமூட்டி இந்தா என்றே இயற்கை அன்னை எழில்வானில் முத்தமிட்ட வண்ணந்தானோ. இதெல்லாம் நிலவை பற்றி பாரதிதாசனுடைய அடுக்கிக்கிட்டே போகிற அழகு. நிலாவை எப்படி வேணாலும் பார்க்கலாம். நான் பல மேடைகளில் குறிப்பிட்டதை போல் நீங்கள் நிலாவை திட்டியும் பார்க்கலாம். காசியானந்தன் அதை திட்டுவார், என்ன கவி எழுதுகின்றீர் பாவலரே, போலிகளாய் இருக்கின்றீர்கள், கன்னி அருண் தமிழ் அணங்கு கையிரண்டில் விளங்குடையால் கண்ணீர் கண்டும் சென் நெருப்பு விழிகொண்டு சீரியல மாட்டீரோ, சீச்சி வானில் புண்ணிருந்தால் போலிருக்கும் நிலாவினையும் காதலையும் புகழ்கின்றீரே கவிஞர்களா, செத்துப்போங்கள்னு அவர் கோபத்தில் எழுதுவார். உங்களுக்கு வந்து அப்படி தெரியுதோ நிலா, அது புண்ணு மாதிரி இருக்குது வானத்தில் அப்படின்னு காசி ஆனந்தன் சொல்கிறார். இவர் அஞ்சு இதில் பாடல்களில் நிலாவை பற்றி பாரதிதாசன் எழுதுகிறார். அதே பாரதிதாசன் பார்த்த நிலாதான், அதே காசி ஆனந்தன் திட்டிய அதே நிலாதான், அதே நிலாதான் தன்னுடைய உடலிலே வானமாக இருக்கிற தன்னுடைய உடலிலே அந்த பௌர்ணமி நிலா படுத்திருப்பதாக சவிக்கப்படுகிறது. எல்லா இடங்களிலும் நிலாவை எல்லா இடங்களிலும் அவர் கொண்டாடி மகிழ்கிறார். அவருடைய பார்வை ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. நீங்கள் பயணங்களில் சாலைகளில் வெள்ளை கோடுகள் இருக்கும், வெள்ளை கோடுகள் போட்டிருப்பாங்க. நெடுஞ்சாலைகளில் நெடுஞ்சாலையில் ஒரு வெள்ளை கோடு இருக்கும், வேகமாக பயணிக்கிறாரு, அந்த வெள்ளை கோடுகளில் இருக்கிற கருப்பு எறும்புகளை கண்டுபிடிக்கிறார். ஒரு கவிஞனுக்கு எவ்வளோ தீவிரமான கண்கள் இருந்தால் யாராவது யோசிச்சுருங்களா, இவ்வளவு பயணங்கள் போயிருக்கோம், அதில் இருக்கிற வெள்ளை கோடுகளை நம்ம பார்த்துருப்போம், அதில் இருக்கிற கருப்பு எறும்புகளை தன்னுடைய கவிதைகளில் கொண்டு வந்து இறக்கிறார். நெடுஞ்சாலையில் இருக்கிற வெள்ளை கோடுகளில் ஊர்ந்து கொண்டிருக்கும் கருப்பு எறும்புகள் அப்படின்னு ஒரு கருப்பு எறும்புகளை பற்றி கவிதை எழுதார். அதே போல் இந்த சாலை முழுக்க பயணிக்கிறப்ப ரெண்டு குட்டி ஆடுகள் அப்படி குறுக்க வருது, எப்படி கடந்து போகும், பூணு ரெண்டு அப்படி குறுக்க வருது, அது எப்படி கடந்து போகும், நாய்க்குட்டி இன்னும் நடக்கவே பழகாத ஒரு நாய்க்குட்டிகள் ரெண்டு குறுக்கவும் மறுக்கமாக போயிட்டுருக்கு, இதை யாராவது மோதாமல் போயிடுவாங்களா, முதியவர்கள் அப்படி கடந்து போகிறாங்க, அவங்க இதை இந்த ரோடை கடந்து அடுத்த சாலைக்கு போயிடுவாங்களா, இப்படி பயணிக்கிற போது அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அஞ்சு கிலோமீட்டர் போய் நான் வந்து கைரேகை வச்சாதான் என் வேலைக்கு போகலாம், நான் போயிட்டே இருக்கிறேன், என் பயணங்கள் அப்படி ஆயிடுச்சு, இது எதையுமே பார்க்க முடியலன்னு அதையெல்லாம் பார்த்துட்டு பதறி போய் வேலைக்கு போகிற ஒரு கவிஞனாக இதில் தன்னை பதிவு செய்கிறார். முழுக்க முழுக்க இயற்கை, எல்லா இடங்களிலும் தான் சந்தித்த விஷயங்களை கற்பனையும் அதீத கற்பனை கொண்டு பார்க்கிறார். இந்த அதீத கற்பனை எல்லா இடங்களிலும் இறைந்து கிடக்கிறது. அறையெல்லாம் இறைந்து கிடந்த முத்தங்களை எடுத்து அலமாரியில் அழகாக அடுக்கி வைத்தேன் அப்படிங்கிறார். நான் அப்படியே கொஞ்ச நேரத்தில் மிரண்டு போயிட்டேன், நான் என் அறையெல்லாம் தேன்னேன், எந்த முத்தங்கள் இருக்கு அப்படின்னு. முத்தங்கள் இடம் மாறி இடம் மாறி இடம் மாறி பேரனின் முத்தங்களாக மாறின காலத்தில் இப்போ நான் இருக்கிறத நான் பார்த்தேன். என் பேரனின் முத்தங்கள் என் அறை முழுக்க விழுந்து கிடந்தார். அவருக்கு சவியினுடைய முத்தங்கள் தெரியும். அவருடைய முத்தங்கள் அப்படியே இறைந்து கிடந்த முத்தங்களை அப்படியே எடுத்து அப்படி அலமாரியில் அடுக்கி வச்சேன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. முத்தங்களை நம்ம போய் கழுவிட்டு வந்த மேடம் பாவியலா
சானிடைசர் வச்சு கழுவி விட்டோம், நம்ம வந்து சோப்பு போட்டு கழுவி விட்டு வந்துட்டோம், அடுக்கி வைக்க பறந்துட்டோமே அப்படின்னு நான் நினச்சேன். ரொம்ப அழகாக அந்த கவிதை இருக்குது. முத்தங்களை இந்த இந்த கான்செப்டே நல்லாயிருக்கு. ஊருக்கு போன மனைவியை கொண்டாடுகிற உலகம் இது. மனைவி ஊருக்கு போயிட்டா அப்படிங்கிறது கணவனுக்கு திருவிழா மாதிரியான ஒரு கொண்டாட்டத்தில்தான் பட்டிமன்றங்களில் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. மனைவி ஊருக்கு போன பிறகு அந்த அறை கிடக்கும், குப்பையாக கிடக்கும், அப்படின்லாம் இருக்கும். அந்த அறை முழுக்க முத்தங்கள் நிறைந்து கிடக்கிறதாக கற்பனை செய்து பார்ப்பதும் அந்த முத்தங்களை பத்திரப்படுத்துவதும், பத்திரப்படுத்திய முத்தங்களை நாம் விலை உயர்ந்த பொருட்களை வைக்கிற அலைமாரியில் அடுக்கி வைப்பதும் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியங்கிறத தன்னுடைய கவிதையில் அவர் கொடுக்கிறார். அதே போல தான் வந்து சலனமற்ற மழையாக இருக்கட்டும், சிறை அப்படிங்கிறது ஒரு கவிதை எழுதுகிறார். எது சிறை? இப்போ நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, ஒடியாடுறாங்க, மறுபடியும் போயிடுறாங்க. 8 மணிக்குள்ளே வீட்டுக்கு போய் சேரணும், 10 மணிக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டை சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் காலையில் 6 மணிக்கு வந்து அந்த வீட்டில் கோலம் போடணும், இந்த கடையை சாத்திட்டு போகணும், மீண்டும் வந்து காலையில் வந்து கடையை திறக்கணும். இவ்வளவு பரபரப்பாக மனிதர்கள் இயங்கிக்கிட்டே இருக்கணும். பெண்கள் இப்படி பரபரப்பாக இயங்குறாங்க. காலையில் சுத்தப்படுத்தணும், வீடு முழுக்க கூட்டணும், கூட்டி முடிச்சுட்டு மீண்டும் மதியம் கூட்டணும், இரவு கூட்டணும், ஓடி போயிட்டு மறுபடியும் வந்து வீட்டை கூட்டணும், தான் குடும்பத்தை பார்க்கணும், தன் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டணும், தன் பிள்ளைகளுக்கு சோறு விட்டுட்டு மீண்டும் வேலை பார்க்குற வீட்டுக்கு ஓடியாந்து அந்த வீட்டினுடைய வேலைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு இந்த காட்சிகளை பூரா வர்ணிச்சுட்டு பெரிய பில்டிங்கில் ரொம்ப உயரமாக கட்டியிருக்கிறத, அது மட்டும் சிறைகள் இல்லை அப்படின்னு ஒரு கவிதை இருக்கிறார். இப்போ இது மட்டும் சிறைகள் இல்லை, இது மாதிரி நிறைய சிறைகள் பெண்களுக்கு இருக்குது, ஆண்களுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை இந்த தொகுப்பில் எழுதுகிறார். தொகுப்பில் 120 கவிதைகள் இருக்குது. இந்த 120 கவிதைகளில் ஒரு 20 கவிதைகள் இப்போ நான் சார்ந்த சிறை சம்பந்தமான கவிதைகளாக இருக்கலாம். மிச்சம் இருக்கிற 100 கவிதைகளும் மழை பற்றிய கவிதைகள், நட்சத்திரங்களை பற்றிய கவிதைகள், நிலவை பற்றிய கவிதைகள், முத்தங்களை பற்றிய கவிதைகள், அவருக்கும் இயற்கைக்குமான உரையாடலை பற்றிய கவிதைகள், அவருக்கும் பூக்களுக்குமான உரையாடலை பற்றிய கவிதைகள், மழைத்துழியோ முத்தமோ ஏதோ ஒன்று அவரிடத்தில் கிடைக்கிற போது அது மெல்ல நகர்ந்து ஒரு வனத்துக்குள் போய் ஒரு பூவாக மாறிவிடுகிறது. கவிதை என்பது அதுதான். வனத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நட்சத்திரங்களை அல்லது வனத்தில் பறந்து கொண்டிருக்கிற வண்ணத்து பூச்சியை நீங்கள் லாவகமாக பிடிப்பதைப் போல, வண்ணத்து பூச்சியை லாவகமாக பிடிக்க தெரிந்தவர்களுக்கு தான் கவிதை எழுதுவார். வண்ணத்து பூச்சியை பிடிக்கிறேன் என்கிற பெயரில் நீங்கள் கொலை செய்து விட்டாலோ, வண்ணத்து பூச்சியை பிடிக்கிறேன் என்கிற பெயரில் வண்ணத்து பூச்சிக்கு காயங்கள் ஏற்பட்டு விட்டாலோ, வண்ணத்து பூச்சியை பிடிக்கிறேன் என்கிற பெயரில் செடியை நீங்கள் மிதித்து விட்டாலோ உங்களுக்கு கவிதை வராது. ஆனால் அந்த வனம் முழுக்க, பூந்தோட்டம் முழுக்க தன்னுடைய மென் கால்களால் நடந்து அந்த பூக்களை பார்த்து சிரித்து பேசி அந்த பூக்களோடு உறவாடி அந்த பூக்களும் மகிழ்கிற மாதிரி அதில் இருக்கிற வண்ணத்து பூச்சியை மென் கரங்களால் பிடிந்து அதோடு உரையாடி அதை மீண்டும் பறக்க விட்டு அந்த பூக்களோடு அதை இணைத்து வைத்து பூக்களையும் வண்ணத்து பூச்சியையும் உரையாட வைக்கிற ஆற்றல் சவ்விக்கு இருக்கிறது என்பதுதான் இந்த கவிதை தொகுப்பினுடைய மிகப்பெரிய பலம். மிகப்பெரிய பலம், யாரையும் காயப்படுத்தாத எழுதுகிறார், யாரையும் அவர் புண்படுத்தாத எழுதுகிறார். எதை பற்றியும் அவருக்கு கவலை இல்லை. அவர் உலகம் அலாதியானது. அவருக்கு கோபம் வருமா என்று எனக்கு தெரியவில்லை. அஸ்வினிக்கு தெரியுமா என்றும் தெரியவில்லை. அவர் அஸ்வினி அவருடைய மனைவி இங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் ஒரு ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர். அவர் ஒரு அறிவியல் அறிஞர். அவர் ஆங்கிலத்தில் புலமை பெற்ற அவரோடு அவருக்கு இருக்கிற வாழ்க்கை பயணத்தில் அவரை பற்றிய பகிர்தல்களை அவ்வப்போது தெரிகிற போது அவருடைய கவிதைக்கு மிகப்பெரிய பலத்தை அஸ்வினி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அவர் பயணிக்கிற போது ஒரு விருது வாங்க பயணிக்கிறார். அந்த விருதை பற்றி கூட பேசாமல் தேனிக்கு பக்கத்திலே ஒரு விருது வாங்க போகிறார். தேனி தான் அது. தேனியிலே ஒரு விருது வாங்க புறப்பட்டு போகிறார் மனைவியோடு. பெரும்பாலும் நாம் என்ன செய்வோம், இந்த விருது வாங்கிறதை பற்றி, இந்த விருதை பற்றி நாம் புகழ்ந்து பேசி பூரிப்பதுண்டு. விருது வாங்க போன இடத்தில் கூட அங்கிருக்கிற மலைகளை, அங்கிருக்கிற அழகை, அங்கிருக்கிற இயற்கையை, அந்த சாலையினுடைய அழகுகளை எல்லாம் வியந்து பார்க்கிற ஒரு ஆற்றல் அவரிடத்திலே இருக்கிறது. இதுதான் கவிஞனுடைய பேராற்றல். அப்போ அந்த கவிஞனுடைய பேராற்றல் எங்கே வருதுன்னா, இங்கே மழை பெய்யுது, இங்கே வந்து வீட்டில் அதை கேட்குறாங்க, இதை கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க, வேலைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய கேள்விகள் நம்மக்கிட்டே வந்திருக்கு. மனம் எங்கே இருக்குன்னா, மழை பெய்ந்து கொண்டிருக்கு, அருவி கொட்டிக்கிட்டு இருக்கு, அந்த அருவியில் இருக்கிற மலை மேலே என் மனம் ஊர்ந்து போயிட்டு இருக்கு. மேலே
இவங்க கேட்குற கேள்விகளில் என் மனம் இப்படியே கீழே இறங்கும்போது பயமாக இருக்குது, ஆனாலும் என் மனம் வந்து அந்த அருவியை நோக்கி மேலே போய்கிட்டே இருக்குது என்று கற்பனைகளால் இந்த கவிதை தொகுப்பை படைத்திருக்கிறது. கடலை தேடிப்போகும் மழைத்துறு என்கிற இந்த சவ்வியின் கவிதை தொகுப்பு இது முதல் தொகுப்பு என்பதெல்லாம் அதில் இல்லை. முழுக்க முழுக்க தன்னுடைய கற்பனைகளால், தன்னுடைய சிந்தனைகளால், தன்னுடைய ஆற்றல் மிக்க மொழிகளால், எளிய மொழியால் யாரையும் முறுக்கி நீங்கள் யோசிக்க வைக்காது. அதையும் சொல்கிறார், அது என்னுடைய வேலை இல்லை. கவிதை என்பது இலகுவானதாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார். நீரை போல எளிமையானதாக இருக்க வேண்டும், காற்றை போல எல்லோருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்க வேண்டும், அதுதான் கவிதை என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்படித்தான் இந்த கடலை தேடி போகும் மழைத்தில் என்கிற சவியினுடைய தொகுப்பில் 120 கவிதைகள் இருக்கின்றன. நீங்கள் அவசியம் இதை படிக்க வேண்டும். நீங்கள் இந்த தொகுப்பை வாசித்து முடிக்கிற போது மீண்டும் நீங்கள் வானத்தை நோக்கி நட்சத்திரங்களை பார்த்தால் ஒருவேளை நட்சத்திரங்கள் உங்களிடத்தில் பேசக்கூடும். இந்த தொகுப்பை படித்துவிட்டு நீங்கள் மீண்டும் மேகங்களை ஒருமுறை பார்த்தால் மேகங்கள் உங்களிடத்திலே தன் கரங்களை நீட்டி கை கொடுக்க காத்திருக்கலாம். இந்த தொகுப்பை படித்துவிட்டு நீங்கள் மீண்டும் மழையில் நனைந்தால் அதை மழையென பார்க்காமல் துளிகளாக பார்த்து அந்த துளிகளை நீங்கள் எண்ணிக்கொண்டு எத்தனை துணிகள் என்று அந்த துணிகளை தங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் அழைத்து போய் இன்றைக்கு என்ன வாங்கி வந்தீர்கள் என்று கேட்டால் 120 மழை துளிகளை வாங்கி வந்தேன் என்று அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லலாம். இப்படி இயற்கையை வேறு கண்ணோடு பார்க்கிற ஒரு சிந்தனையை நம்மிடத்திலே விதைப்பதாக இந்த தொகுப்பு இருக்கும். இந்த தொகுப்பு மிக அழகானதாக அருமையானதாக வந்திருக்கிறது. தேநீர் பதிப்பகம் இதை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு மழைக்கால ஒரு வேளையில் அமர்ந்து தோட்டத்துக்கு அருகே அமர்ந்து அணில்கள் ஓடிக்கொண்டிருக்கிற வாசலில், வண்ணத்து பூச்சிகள் பறக்கிற ஒரு வாசலில், மழை துளி நம்முடைய வாசலுக்கு வெளியில் கொட்டி கொண்டிருக்கிற அழகியை பார்க்கிற போது சுடச்சுட ரொம்ப ஸ்ட்ராங்கான தேநீர் ஒன்றை நீங்கள் வைத்து கொண்டு கையிலே அந்த கோப்பையிலிருந்து அந்த தேநீரை எடுத்து அந்த மழையை ரசித்து அணிலை ரசித்து பற்ற வண்ணத்து பூச்சியை ரசித்து அந்த தேநீரை பருகுகிற போது உங்களுக்கு என்ன சொர்க்கம் கிடைக்குமோ அந்த சொர்க்கம் இந்த தொகுப்பில் இருக்கிறது. சவ்வி அவர்களை வாழ்த்தி அவருடைய எழுத்துப்பணி இன்னும் உயர வேண்டும், இன்னும் வளர வேண்டும், பல படைப்புகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டு அந்த தேநீருக்காக நாங்களும் காத்திருக்கிறோம் என்று சொல்லி நல்ல நிகழ்வை நடத்திய நிகழ்வெளி புதிது சூர்யா சுரேஷ் அவர்களுக்கு, நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.